நாங்கள் 5 நாட்களுக்கு முன்புதான் நான் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது நாமெல்லாம் மண்டையில் ஏற்றி வைத்திருக்கிற முட்டாள்கள் தினம் என்று கருதப்பட்டிருக்கிற அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு மகிவர்மனுடைய வீட்டிலே ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்தேன். படம் என்னை முட்டாளாக்கவில்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நேர்மையாக எடுத்த படம். அவர்கள்லாம் சொன்ன போல் ரொம்ப எளிமையாகத்தான் அந்த படப்பிடிப்பு, இருப்பதை கொண்டு சாப்பிட்டு இருக்கிற இடத்திலே உண்டு உறங்கி அப்படித்தான் நடந்தது. அந்த கிராமம் ஒரு முக்கியமான ஒரு கிராமம், மனசில் விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளே எல்லார் வீட்டு முற்றங்களும் எனக்கு பரிச்சயமானதாக அங்கங்கு படுத்து எழுந்து அதை பண்ணணும். இது படம் பார்த்து முடியும் பொழுது அந்த சிறுவன் இப்போ அன்றைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப வளர்ந்து பெரிய பையனாக இருந்தான். அந்த படத்தில் கடைசியில் அவன் நீங்கள் படம் பார்க்கலாம் அப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், இப்போ அது தேவையில்லை. அவனுடைய அந்த ஒரு எதிர்வினையில் உந்தப்பட்டு நான் ஒரு காரியத்தை அதில் செய்கிறேன். ஆனால் அதை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு மனசு கனத்து போச்சு, வார்த்தை வரல, ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்ட மாதிரி கண் கலங்கி நின்றேன். இது நான் அடித்தேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அந்த சூழல், நீங்கள் இசை இது மற்ற எல்லாமே சொல்கிறீங்களே, எல்லாம் உங்கள் ஒளிப்பதிவு அது இது எல்லாமே சேர்ந்து அவருடைய நெறியாழிகை எல்லாம் இணைஞ்சு அந்த இடத்த கொண்டு வந்து ஒரு மாதிரி மனசை நல்ல படம் மனசை கணக்க வைக்கணும். பார்த்துட்டு ஜாலியாக போகிறதுங்கிறது வேறு இருக்கும், ஆனால் என்ன இப்படி இருக்குது இந்த சமூகம் அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக அந்த காட்சி அமைஞ்சு போச்சு. அது அப்படியே இன்னுமே நிழலாடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப எல்லாருக்குமே அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே நான் வந்து நன்றி சொல்லணும். உங்கள் ப்ரொடியூசர் அவரை ஒரே ஒரு நாள் அங்கே வரும்பொழுது பார்த்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்கள் முகம் கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே நீங்கள் தயாரிப்பாளர்னு உங்களை இது பண்ணும் பொழுது தான் நான் வந்து ஓ நீங்கள் தானா அப்படின்னு. மற்றபடி முழுக்க முழுக்க அவர்கள் தான் எடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இதை கொடுத்ததுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய காரியமாக எனக்கு வந்து படுது. ரெண்டாவது அந்த அவங்க வரி, வர்ண பாசமா வர்க்க பாசமானு ஒரு வரி வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பாடல். அதான வண்ணம் அது வருது இங்கே வந்து நவகவியோட இது, ரைட், மன்னிக்கணும். அது படம் வந்து ரெண்டையுமே பேசுது, வர்ணத்தையும் பேசுது வர்க்கத்தையும் பேசுது. ஆனால் அந்த வர்ணத்தை பேசுறத ரொம்ப அழகாக பூடகமாக, ஏன்னா முதல்ல அந்த படத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் வந்து ஏகாலி அப்படிங்கிற பெயர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தணிக்கை இந்த இதுக்கெல்லாம் போகும்பொழுது அந்த பெயர் வைக்க நான் சொல்லிட்டேன், அதை பற்றி ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வாய்தா, இது அதை விடவும் கூட ரொம்ப ஒரு பொருத்தமான பெயராக இருக்கலாம். அந்த ஏகாலின்னு வரும் பொழுது அது வர்ண ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க இந்த கதாபாத்திரங்கள் மற்றவர்களெல்லாம் டே அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ள ஒருவன் கையை கட்டிக்கிட்டு ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சமூகத்தில் எப்படி அவர்களுடைய நிலை இருக்கிறதுங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா அவங்க வந்து ஏகாலியை கட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் தெரியாமல் வந்திருக்காது, அவங்க விட்டுட்டாங்களா அல்லது அதுக்கு அர்த்தம் நீங்களே விட்டீங்க, நீங்கள் விட்டீங்க அவங்களுக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். அது கட் ஆகிட்டே, ஓஹோ அந்த இடம் கட் ஆகிட்டு, அதனால் சாரி வெட்டுப்பட்டு போயிட்டு இருந்தாலுமே கூட அந்த சமூக வர்ண மனு தர்ம அடிப்படையிலே அழுத்தப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தினுடைய பாவனைகள் நடவடிக்கைகள்
மற்றதெல்லாம் காட்சிகள் ரூபமாக வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழலில் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா இதுவுமே சதிய மத வெறி அப்படிங்கிறத ஊட்டக்கூடிய சக்திகளாக இன்றைக்கு ஏகப்பட்ட வலதுசாரி சக்திகள் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு கேள்வியை மக்கள் மனதில் எழுப்புமேயானால் அதை விட ஒரு படம் பெருசாக செய்யக்கூடியது எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை இந்த படம் செய்யும்.